ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கவுட் கீழ்வாதம் அல்லது முடக்குவாதம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். நிறைய பேர் பிளட் டெஸ்ட் பண்ணையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நார்மல் பிளட் டெஸ்ட் பண்ணையில் யூரிக் ஆசிட் அப்படிங்கிற வேதிப்பொருள் நம்ம உடம்புல என்ன பண்ணுது, எவ்வளோ அளவு இருக்கணும், எப்படி அதை நம்ம குறைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நானே ஆடி கொடுத்துருவோம், அமாவாசைக்கு ஒரு தடவை தான் வீடியோ போடுவேன், அதுவும் உங்களுக்கு வராமல் போயிடும். அதனால தான் சரி வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். கவுட் அப்படிங்கிறது யூரிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் அல்லது கழிவு பொருள் நம்ம உடம்புல அதிகமாகிறதுனால வர்றது தான். நாம நிறைய பேர் நார்மல் பிளட் டெஸ்ட் பண்ணையில் யூரிக் ஆசிட் உங்களுக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எவ்வளவுக்கு மேலே அதிகமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.8 mg/100 ml அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது டெசிலிட்டர்னு சொல்லுவாங்க. 6.8 விட 7 அப்படின்னு சொல்லிக்கலாம். 7 மேலே போனால் நம்ம வந்து யூரிக் ஆசிட் குறைக்கிறதுக்குரிய எல்லா வேலைகளையும் செய்யணும். 10 போகையில் கண்டிப்பாக மாத்திரை எடுக்கிற மாதிரி வந்துடும். நம்மளோட கல்லீரல்லையும் குடல்லையும் இரத்த நாணங்கள்லையும் தான் உற்பத்தி ஆகுது. இதை வெளியேற்றுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்னி தான். இது ஒரு கழிவுன்னு சொன்னேன், ஆனால் இது நல்ல கழிவா கெட்ட கழிவான்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ரொம்ப நல்ல கழிவு. ஏன் இது ரொம்ப நல்ல கழிவு அப்படின்னா, நம்ம உடம்புல நார்மலாகவே ஃப்ரீ ரேடிக்கல் அப்படின்னு சொல்லி கேன்சரை உண்டு பண்ணக்கூடிய சில கெமிக்கல்ஸ் வந்து உண்டாகிட்டே இருக்கும். அதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறது தான் ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லுவாங்க. அதனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் ஆக்டிவிட்டி உள்ள உணவுப் பொருள்களையும் ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ள மாத்திரைகளையும் சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே எடுத்துக்குவாங்க. அப்போ நம்ம உடம்புல இயற்கையாகவே ஆன்டி ஆக்சிடென்ட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருந்தால் தான் நம்ம உடம்புல கேன்சர் வராமல் தடுக்கப்படும். நம்ம உடம்போட மொத்த ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபங்க்ஷனில் 75% பார்க்குறது இந்த யூரிக் ஆசிட் தான். இது நல்ல கழிவுன்னு சொல்கிறதுக்கு இந்த கேன்சர் ப்ரொடெக்ஷன் மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா, நம்மளோட நார்மல் நோய் எதிர்ப்பு சக்தியிலையுமே இந்த யூரிக் ஆசிட் வந்து முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுது. ஆனால் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுங்கிற மாதிரி எவ்வளோ தான் இந்த யூரிக் ஆசிட் நம்ம ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபங்க்ஷனை பண்ணாலும் ஒரு லெவலுக்கு மேலே போகையில், அதாவது 7 mg/dL மேலே போகையில் கண்டிப்பாக தொந்தரவு உண்டு பண்ணும். என்ன மாதிரியான தொந்தரவு வரும் அப்படின்னு கேட்டோம்னா மூணு வகையாக பிரிக்கலாம். முதலாவது நம்ம கிட்னியில் ஸ்டோன் வரலாம். அதாவது இந்த யூரிக் ஆசிட் அப்படிங்கிறது கிறிஸ்டல் ஆகி நம்ம கிட்னியில் ஸ்டோனாக ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் அவங்க அந்த யூரிக் ஆசிட் அதிகம் உள்ளவங்க கிட்னி ஸ்டோனால் பாதிக்கப்படலாம். ரெண்டாவது இந்த யூரிக் ஆசிட் அப்படிங்கிறது யூரிட் கிறிஸ்டல்ஸாக ஃபார்ம் ஆகி இந்த எஸ்பெஷலி ஸ்மால் ஜாயின்ஸில் போய் பெயினை உண்டு பண்ணும். ஸோ இது வந்து கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது கவுட்டால் வர ஆர்த்ரைட்டிஸ். கவுட் அப்படின்னா யூரிக் ஆசிட் அதிகமாகிறதுனால வர ஆர்த்ரைட்டிஸ். இது வந்து இந்த விரலில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட்டு, அதே மாதிரி கால் கட்ட விரலில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் இது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ரெண்டாவது. மூணாவது என்ன பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து மெட்டபாலிக் சிண்ட்ரோமோட ஒரு அங்கம். மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படின்னா அது ஒரு நோய் தொகுப்பு. அதாவது அவங்களுக்குலாம் வெயிட் அதிகமாக இருக்கும், கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும், இன்சுலின் அதிகமாக இருக்கும், சுகர் லெவல் அதிகமாக இருக்கும், இந்த மாதிரி பல இது இருக்கும். அவங்களுக்கு பின்னால் ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த யூரிக் ஆசிட் அப்படிங்கிறதும் மெட்டபாலிக் சிண்ட்ரோமோட ஒரு அங்கமாக விளங்கும். இந்த யூரிக் ஆசிட் 7 மேலே போகல கண்டிப்பாக நம்ம அதை குறைக்கிறதுக்கான நடவடிக்கைகளில் இறங்கணும். 10 மேலே போயிடுச்சுனா உங்களுக்கு மெடிசின் ப்ரிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் யூரிக் ஆசிடை கம்மி பண்ணுறதுக்கான வேலைகளை செய்யலாம். யூரிக் ஆசிட் நம்ம உடம்புல கம்மியாகணும்னா, நான் சொன்ன மாதிரி இது கிட்னியிலேருந்து தான் வெளியேற்றப்படுது. அப்போ கிட்னி வெளியேற்றுது அப்படின்னா நம்ம ப்ராப்பராக ஹைட்ரேஷன் இருக்கணும், நம்ம நிறைய நல்லா தண்ணி குடிக்கணும். ரவுண்ட் த கிளாக் ஒரு 24 மணி நேரமும் நம்ம உடம்புல நார்மலாக நம்ம தண்ணி குடிச்சு நம்மளோட யூரின் மஞ்சள் ஆகாத அளவுக்கு நல்ல ஹைட்ரேஷன் இருக்கும். அப்போ தான் யூரிக் ஆசிட் நார்மலாக வெளியேற்றப்படும். அடுத்து ரெண்டாவது முக்கியமானது வெயிட் லாஸ். நம்ம வெயிட்டை எவ்வளோக்கு அளவு குறைக்கிறோமோ அவ்வளோக்கு அளவு இந்த யூரிக் ஆசிட் லெவலும் கம்மியாகும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உணவு பழக்கங்கள். உணவு பழக்கங்களில் ஆல்கஹால் முதலாவது நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஆல்கஹால் அவாய்ட் பண்ணிக்கணும். அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா பியர் அப்படிங்கிறது அறவே கூடாது. பியர் அப்படிங்கிறது தான் வந்து யூரிக் ஆசிட் லெவலில் ரொம்ப அளவுக்கு அதிகமாக அதிகப்படுத்தும். உணவுப் பொருட்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரி உணவுகள் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு லிஸ்ட் கொடுக்குறேன். ஆனால் உங்களுக்கு நீங்கள் சாப்பிடல நிறைய சந்தேகங்கள் வரும். அதுக்காக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அந்த உணவுப் பொருளை போய் இன்டர்நெட்டில் போய் பியூரின் லெவல், அதாவது இந்த யூரிக் ஆசிட் அப்படிங்கிறதே வந்து கழிவுன்னு சொன்னேன், அதாவது எங்கேருந்து வர கழிவு அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து நம்ம உடம்புல டிஎன்ஏ கட்டமைக்கப்படுறதுக்கு தேவையான ரெண்டு பியூரின்னு சொல்லுவாங்க, அடினைன் பியூரின்னு சொல்லுவாங்க. அது ரெண்டும் உடஞ்சு தான் இந்த யூரிக் ஆசிடை ஃபார்ம் ஆகும். விலங்குகள்லையும் பறவைகள்லையும் பார்த்தோம்னா இந்த யூரிக் ஆசிட்ங்கிறது யூரிகேஸுங்கிற என்சைம் மூலியமாக இன்னும் நல்ல சொல்யூபிள் நல்ல கரையக்கூடிய சில வேதிப்பொருட்களெல்லாம் மாதிரி அதுங்களோட கிட்னிலேருந்து ஈஸியாக வெளியேறிடும். ஆனால் நம்மளால் அதை வெளியேற்ற முடியாது. அப்போ நம்ம நிறைய இந்த பியூரின் ரிச் சப்ஸ்டன்சஸ், அதாவது இந்த அடினின் குயினின் இருக்கிற சப்ஸ்டன்சஸ் நம்ம சாப்பிடக்கூடாது. அது எதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 100 gram/100 mg பியூரின் லெவல் கீழே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து லோ பியூரின் ஃபுட்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் தாராளமாக நிறையா எடுத்துக்கலாம். 100 mg/300 mg வரைக்கும் பியூரின் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது 100 gram இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மாடரேட்னு சொல்லுவாங்க, அதை வந்து நீங்கள் அளவாக எடுத்துக்கணும். 300 mg/ மேலே பியூரின் லெவல் போயிடுச்சு அப்படின்னா அந்த உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து அறவே ஒதுக்கிடணும். ஸோ இதுதான் யூரிக் ஆசிடோட அடிப்படை. ஸோ அப்போ எந்தெந்த உணவுகள் வந்து மாடரேட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பால் முட்டையெல்லாம் மாடரேட்டில் இருக்குது, அதெல்லாம் அளவாக எடுத்துக்கணும். 300 மேலே இருக்கிற அதாவது அவாய்ட் பண்ண வேண்டிய உணவுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரிஃபைன்டு சுகராக எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து ரெட் மீட்டுன்னு சொல்லுவாங்க, அதை எடுக்கக்கூடாது.
அதாவது சிக்கன் இதெல்லாம் எடுத்துக்கலாம், பீஃப் மட்டன்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் சீ ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம், ஆர்கன் மீட் அதாவது இந்த ஆர்கன்னா நம்ம உறுப்புகள் நம்ம பிரெயின் கிட்னி லிவர் ஸ்பிலீன் இதெல்லாம் சாப்பிட்றவங்க கண்டிப்பாக சாப்பிடவே கூடாது. அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா இது எல்லாமே யூரிக் ஆசிட் லெவல் பியூரின் லெவல் வந்து 300 mg மேலே இருக்கிறது. ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே யூரிக் ஆசிட் லெவலில் நேரடியாக அதிகப்படுத்திடும். ஆனால் 100-300 mg இருக்கிறது முட்டை பால் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 100 mg கீழே இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட கீரை வகைகள், அதாவது எல்லா கீரை வகைகளும் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து 100 கீழே தான் இருப்பாங்க, அதெல்லாம் தாராளமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி சிரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளோட தானியங்கள் ரைஸ் வீட் இதில் எல்லாமே 100 mg கீழே இருக்கிறதுனால அதையும் தாராளமாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸில் பார்த்தோம்னா எதெல்லாம் சில வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டா யூரிக் ஆசிட் குறையுதுன்னு சொல்லுவாங்க, அது என்னன்னு பார்த்தோம்னா வந்து குக்கும்பர் அதாவது வெள்ளரி புரோக்கோலி செர்ரி பழம் இது எல்லாமே குறைக்குதுன்னு சொல்கிறாங்க, யூரிக் ஆசிட் குறைக்குதுன்னு ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுது. அதுக்கப்புறம் யூரிக் ஆசிட் குறைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான மருந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விட்டமின் சி. விட்டமின் சி எதில் அதிகம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் லெமன் ஆரஞ்சு இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸில் இருக்கும். ஆனால் நம்ம எல்லாரும் பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா நம்ம விட்டமின் சி எடுத்து நம்ம குக் பண்ணிட்டோம்னா அது ரொம்ப ஈஸியாகவே சிதஞ்சிரும். ஸோ அதனால் விட்டமின் சியை வந்து நம்ம சமைக்காமல் அப்படியே சாப்பிடல தான் விட்டமின் சியாக நம்ம உடம்புக்குள்ளே போய் சேரும். அப்படி விட்டமின் சி உள்ள உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிறதுக்கு நெல்லிக்காய் தான், நெல்லிக்காய் ஃபார் எக்ஸாம்பிள் நெல்லிக்காய் வந்து ஒரு நல்ல விட்டமின் சி உள்ள ரிசோர்ஸ். ஸோ அந்த மாதிரி உணவுகள்லாம் நம்ம அதிகமாக சாப்பிடல யூரிக் ஆசிட் லெவல் வந்து குறையும்னு சொல்லி ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுது. ஸோ யூரிக் ஆசிட் லெவல் குறையணும் அப்படின்னா நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும், குடிப்பழக்கம் ஆல்கஹால் இருக்கிறவங்க ஆல்கஹால் அவாய்ட் பண்ணிக்கணும், எஸ்பெஷலி பீர் வந்து சுத்தமாக எடுக்கவே கூடாது. அதுக்கப்புறம் எடுக்கக்கூடாத லிஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிஃபைன்டு சுகர்ஸ் எடுக்கக்கூடாது, ரெட் மீட் எடுக்கக்கூடாது, சீ ஃபுட் எடுக்கக்கூடாது, ஆர்கன் மீட் அப்படின்னு போடுற இந்த லிவர் ஸ்பிலீன் பிரெயின் இந்த மாதிரியான ஐட்டம்லாம் எடுக்கக்கூடாது, முட்டை பால் இதெல்லாம் அளவாக சாப்பிடலாம். எது நிறையா சாப்பிடலாம்னா கீரை வகைகள் வெள்ளரி புரோக்கோலி செர்ரி பழம் இதெல்லாம் நிறையா சாப்பிடலாம். இதை விட முக்கியமாக நம்மளோட உடல் இடையை கம்மி பண்ணணும், யூரிக் ஆசிட் ரெடியூஸ் ஆகிறதுல நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.